ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ், லோ பட்ஜெட்டில் வீடு போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காகவே சூப்பரான வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளோடையுமே லோ பட்ஜெட்டில் வந்து வீடு வந்து ரெடியாக இருக்குது. 18 லேக்ஸ் இருந்தால் போதும், நீங்களும் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஹவுஸ் ஓனர் ஆகலாம். இது வந்து இந்த வீட்டுக்கு வர வழித்தடம். இந்த ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் ஆகி நமக்கு சேல்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கேயம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. வீட்டில் ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணி நமக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வீடு பார்த்திங்கன்னா 2.5 சென்ட்டாக ரெண்டாக பிரித்து 1.5 சென்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்காகவே சூப்பராக இந்த வீடு வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் ரொம்ப நாளாக வீடு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஸ்டோப் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானா வந்து போர்ட்டிக்கோ. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி அவைலபிளாக இருக்குது போர்ட்டிக்கோவில். ப்ளஸ் நமக்கு இந்த இடத்துல போரும் கொடுத்துருக்காங்க. போரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 350 அடிக்கு வந்து போர் போட்டிருக்காங்க. போர் மோட்டரும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வாலில் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியெலாம் வந்து சூப்பராகவே ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1.5 சென்டில் ரொம்ப எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே பார்த்திங்கன்னா இந்த வீடு நமக்கு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. வீட்டோட தலவாசல் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு. ஸோ வீட்டோட தலவாசலும் வடக்கு பார்த்த மாதிரியே அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரான ஸ்பேஷியஸான ஹால். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x11 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக இடத்துல பிளக் பாயிண்ட் கொடுத்து சின்னதாக ஒரு ஸ்லாப்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில், சென்டரில் பர்பிள் கலர் காம்பினேஷனில் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து கான்ட்ராஸ்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹால்லையும் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து நமக்கு இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கிச்சன் பார்க்கலாம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x10 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. கிச்சன்லேயும் ஒரு விண்டோ நமக்கு கொடுத்துருக்காங்க. சுற்றியும் நல்லா 1.5 அடி இடவுட்டு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்பவே வந்து காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவே இருக்குது. கிச்சன் டாப் கிரானைட்டில் போட்டு சிங்க் வந்து SS ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல மிக்சி கிரைண்டர் வைக்கிறதுக்கான ஒரு பிளக் பாயிண்ட் கொடுத்து ஸ்லாப்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியான ஸ்லாப்ட் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஸ்லாப்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. நேரத்தில் வந்து ஃப்ரிட்ஜு வைக்கிற தனியாக ஒரு இடமும் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹவுசிங் யூனிட் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குற ஒரு ஏரியா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸோடுமே இந்த வீடு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x10 அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரூம்குள்ளார ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10x10 ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் மாடலில் நல்ல ஒரு லென்த்தியான பாத்ரூம். டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பராக பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து நமக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஷவர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பாருங்கள் இந்த வீட்டில் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் முதற்கொண்டு எல்லாமே கான்ட்ராஸ்டாக பண்ணி ரொம்பவே நீட்டாக வந்து 1.5 சென்டில் இந்த வீடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பாத்ரூம், ஒன்று அட்டாச்சு பாத்ரூம், இன்னொன்று அவுட்டர் பாத்ரூம். இந்த பாத்ரூம் நமக்கு நார்மல் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் வந்து சீலிங் வரைக்குமே ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு சைடில் கிரில் கேட் கொடுத்து ஸ்டெப்ஸுக்கும் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடியில் நீட்டாக சுருக்கி வந்து தலை வச்சுருக்காங்க. ஸோ மேலே டேங்க்கும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. துணி துவைக்கிற கம்பி முதற்கொண்டு எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில், டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடு வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டு வீட்டுக்கும் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 1.5 அடி வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு வீட்டுக்குமே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு வீட்டிலையுமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது 4 மீட்டர் ரோடு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சீட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. காரு, டூ வீலரு, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா பந்தல் போகிறது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சீட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹவுஸ் ஓனரோட கான்டாக்ட் நம்பர். ஸோ நடுவில் மீடியா அட்ரஸ்லாம் எதுவும் இல்லாமல் இந்த வீடை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.